மோட்டர் வாயில கரெக்டா வருதா? அது நைட்டு இப்போ 20ல இருந்து எல்லாமே ஸ்டார்டிங்ல இருக்கு. சிக்கன் வெரைட்டில ஒரு 15 வெரைட்டிஸ் இருக்கு, பிரெட் ஆம்லெட்ல 15 வெரைட்டிஸ் இருக்கு, சாண்ட்விச்ல ஒரு 15 வெரைட்டிஸ் இருக்கு. அந்த கடினமான விஷயத்த சிரிச்ச மாதிரி பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான் வந்து தெளிவா இருக்கு. சர்மா ஸ்டோர் பக்கத்துல இருக்கு, கடை வந்து பக்கத்துலயே வர இருக்கு. வியூஸ் என்ன சொல்லுங்க? சரணாசஸ் பக்கத்துல இருக்கு, கிடைக்க வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் IMOK. ஸோ சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பார்க்கலாம்னு வந்திருக்கேன். ஸோ இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டில் சரவண ஸ்டோர் ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்மோக் ஸ்டேஷன் கடையில் நின்றுட்டு இருக்கோம். இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கும்போது 23 வயசு பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையை நடத்திட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது, என்னென்ன திறமைகள்னு நம்ம கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடைக்கு எத்தனை வந்துருக்கீங்க? நான் ரெகுலராக வந்துருக்கேன். நான் குவாட்ரு சிக்கன் குவாட்ரு அப்புறம் விங்ஸு பிரெட் ஆம்லெட் எல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன். எல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்க, சூப்பராக இருக்கும். குவாட்ரு வாயில் கரெக்டாக வருதா? அது நைட்டு இப்போ இங்கே நல்லா தான் இருக்கு. ஓகே சூப்பர். இந்த கடையில் வந்து ஸ்பெஷலாக டேஸ்ட் பண்ணதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் இது? இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா விங்ஸ் தான் ப்ரோ. விங்ஸ் சூப்பராக இருக்கும், உண்மையாக சூப்பராக இருக்கும். இப்போ கூட விங்ஸ் தான் ட்ரை பண்ணலாம்னு இருக்கும். சாப்பிட்டு போனோம், ஓ சூப்பராக இருந்துச்சு. ஸோ திருப்பி ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ சர்மா ஸ்டோர் பக்கத்தில் இருக்கு, கடை வந்து பக்கத்துலேயே வேறு இருக்கு. வியூஸ் என்ன சொல்லுங்க? சரணாசஸ் பக்கத்தில் இருக்கு, கிடைக்கும், உண்மையாக நல்லா இருக்கும். ஸோ வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்புக்குள்ளே இருக்கேன், பக்கத்தில் ப்ரோ இருக்காங்க. ப்ரோ எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கு. சிறப்பு ப்ரோ, நம்மளும் அப்படி தான். பேர் என்ன ப்ரோ உங்க பேரு? என்னோட பேர் டேனிஷ். டேனிஷ் தினேஷ், பாத்துங்க என்ன கோயின்சிடென்ட்னு. ஸோ நம்ம ஷாப்பை பத்தி வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க, ஷாப்போட நேம் சொல்லுங்க, எத்தனை வருஷம் இந்த ஷாப் பண்ணிட்டு இருக்கீங்க, ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ எங்க இருக்குன்றத தெளிவா நீங்க சொல்லிக்கோங்க. நம்மளோட கடை எங்க இருக்குன்னா கரெக்டா வந்து குரோம்பேட் சரவணாஸ் ஒரு ஆப்போசிட் மெயின் ரோட்லயே இருக்கு, ஆப்போசிட் கார்னர்லயே இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடை போட்டு ஃபுல் லைட்டிங் அவ்வளோ இருக்கும், நீங்க வந்து அது பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். கடை வந்து 6 இயர்ஸா இருக்கு. சிக்கன் வெரைட்டில ஒரு 15 வெரைட்டிஸ் இருக்கு, பிரெட் ஆம்லெட்ல 15 வெரைட்டிஸ் இருக்கு, சாண்ட்விச்ல ஒரு 15 வெரைட்டிஸ் இருக்கு. என்ன ரேட்ல இருக்கு? எல்லாமே 20ல இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கு. 20ல இருந்து எல்லாமே ஸ்டார்டிங்ல இருக்கு. சாண்ட்விச்ல 30ல இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கு. என்ன காம்போ என்ன இருக்குங்களா? காம்போ வந்து இப்போதைக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன், அது ஒரு ஒரு 10 டேஸ் கழிச்சு திருப்பி போலாம்னு இருக்கேன். ஓகே ப்ரோ. கொஞ்சம் மெனு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதால கொஞ்சம் காம்போஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ப்ரோ. சின்ன வயசா இருக்கீங்க, ஓகேங்களா? என்ன பண்றீங்க, எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? என்னோட வயசு பாத்தீங்கன்னா 23. நான் பிஜி பண்ணிட்டு இருக்கேன், ஜெர்னலிசம் ஸ்டூடெண்ட், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல பிஜி பண்ணிட்டு இருக்கேன். ஜெர்னலிசம் ஸ்டூடெண்ட், மீடியா ஸ்டூடெண்ட். அது இல்லாம ஒரு போட்டோகிராஃபியும் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே ஈவினிங் ஆனா இந்த பார்பிக்யூ அப்புறம் போட்டோகிராஃபர். ஆமா, போட்டோகிராஃபி, அது வந்து வெட்டிங் எல்லாமே பண்றோம். வெட்டிங் வந்து பேபி ஷூட், பர்த்டே ஷூட்ல இருந்து எல்லாமே. அது வந்து க்ளீன் போட்டோகிராஃபின்னு அது உங்க அதோட பாத்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிடும். ஏன்னா தேவைப்பட்டா ப்ரோ காண்டாக்ட் பண்ணுங்க, அதுவும் சிறப்பாக பண்ணி கொடுங்க. பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இது பண்ணுற மாதிரி தான், 20ல இருந்து எப்படி சின்ன ப்ரைஸ்னாவோ அதே மாதிரி தான், அதுவும் ரொம்ப கம்மி ப்ரைஸில் வந்து நல்லா பெஸ்ட்டாக பண்ணி தர்றது தான். அது 20 மெம்பர்ஸ் இருக்காங்க டீம்மேட்ஸு, மெயின் நாளதுனால தான் அது கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ பாருங்க, 23 வயசு, 3 ஃபீல்டு வேற இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு. அவர் சொல்லிட்டாரு, நான் வீடியோ சொல்ல, மியூசிக் வேறு பண்ணுவாப்புல. ஸோ ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ஒரு திறமையை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சும்மா வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கும்போது இந்த எதுவுமே தெரியாது, பழகி பார்த்தா அந்தளவுக்கு ஜெம்மாக இருக்கார் ரொம்ப. ஸோ ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ப்ரோ. கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், பட் இத்தனை விஷயங்களில் வந்து டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுற மிகப்பெரிய மிக முக்கியமான கடினமான விஷயம். அந்த கடினமான விஷயத்த சிரித்த மாதிரி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து தெளிவாக இருக்குது. ஸோ இந்த ஷாப்பு இன்னும் அடுத்தடுத்த பிரான்ச் கண்டிப்பாக வருமா எப்படி? இது நான் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கதால கொஞ்சம் பிரான்ச் ஆரம்பிக்கல. இதுவே கொஞ்சம் நல்லா சக்ஸஸாக போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரான்ச் வந்து நான் படிச்சக்கப்புறம் தான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் பெருசாக பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, மொத்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் இங்கே தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணணும், வேறு எதாவது ஃப்ரான்சைஸ் என்ன பண்ணணும், ப்ரோ கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்ரான்சைஸ் இருக்குது. ஓகே ப்ரோ. அதுவும் அதுவும் பண்ணுறீங்க? அதுவும் இருக்குது, அதுவும் இருக்குது. ஏழை இந்த மாதிரி எதனா கடை ஒன்று போனால் ஃபோன் பண்ணி கேளுங்க, அங்கேயே ஒன்று ஆரம்பிச்சிருங்க. ஸோ லைஃப்பை வந்து பீஸ்ஃபுல்லாக வாழுங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். கடை ப்ரோ? கரெக்ட் ப்ரோ. ஓகே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கடை எங்கே இருக்குது, என்ன விஷயங்கள் இருக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், யாரை காண்டாக்ட் பண்ணுறோம், எல்லா டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மேலும் இந்த மாதிரியான சூப்பரான சந்திக்கிறேன், அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நன்னதுன்னு ஐ முக்கியம். தேங்க்யூ, பை பாய்.